குவார்டர் ஃபைனல் மேட்ச். மேட்ச் எதாவது பார்த்தீங்கன்னா வாரியர்ஸ் வெர்சஸ் அர்சத்தி பட்டு. டாஸை வின் பண்ண வாரியர்ஸ் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே 4 ஓவர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஆப்ஷனாக ஸ்ட்ரைக்கில் கண்ணா, நான் சகேசனில் அப்பு இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அருண். மேட்சோட முதல் பந்து பேட்டில் ஆடி இருக்காரு. வெல் பிளேஸுங்க, பிளேஸ்மேன் டைமிங் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆஃப் த மார்க் இங்கே வந்திருக்காரு. ரெண்டு எடுத்துருக்காங்க, ரெண்டு மூணாவது மாற்றிட்டாங்க. அப்பு ஸ்டைக்கில் செகண்ட் பால் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. ரோகேஷ் ஜாமின் சைடுக்கே போயிருக்கு. ஃபாஸ்ட்டாக த்ரோ வந்திருக்கு. நாட் அவுட். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் ஸ்ட்ரைட்டாகவே ஸ்லாட்டில் கால்லேயே மாட்டிச்சு. ஃபாஸ்ட்டாக பேட் அவுட்டாருங்க. வேற மாதிரி ஷாட் அது. ஃபோர்த் ஒன் எதிர்பார்த்த இடத்துக்கு போகல டீமே. எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அது அங்கிட்டு மிட் விக்கெட்டு கண்ட்ரி அங்கிட்டு போகும்னு பார்த்தேன். நேருக்கு நேராக போயிருக்கு. 6 பேக் டு பேக் ரெண்டாக இருப்ப. அருண் டப்பு பிஃபோர் லென்த் லெக் கட்டர் டாட் ஷாட்டுங்க. எங்கே போச்சு? எப்பா மிட் விக்கெட்டுக்கு ஸ்கொயருக்கு நடுவில் ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டாரு. ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல. 23 வித்தவுட் இனி விக்கெட் லாஸ். அரசத்தி பட்டு ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் சத்யா முதல் பந்து சாஃப்ட் ஹேண்டில் பேக் ஃபுட்லேயே ப்ளே பண்ணி ஒரு சிங்கிள் மாற்றாங்க. செகண்ட் பால் அப்பு ஸ்டெக்கில் அப்படி யாருக்கெல்லாம் வந்தார். த்ரூ அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் நேருக்கு நேராக ஸ்பாட்டாக பிக் பண்ணாருங்க. அவருக்கு ரெண்டு பால் பண்ணணும்னு தெரிஞ்சோன்னே இவர் தான் அடிக்க போகிறான்னு எதிர்பார்த்தேன். நேராக உள்ளே வந்த பந்து அப்படியே விளம்பிச்சிருக்காரு. சுவிச்சிட்டுக்கான முயற்சி ஃபாஸ்ட்டாக காலில் டாட் பால். அடுத்த மணி சத்யாட்டோ கண்ணன் வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணார். ஒரு ரன் சத்யாட்டோ அப்பு லோட்டாஸ் சரியாக படலன்னு சொல்லுவேன். இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. டேக்கானுங்க கையை தொட தள்ளி போட்டாருங்க. அருண் ரெண்டு ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 30 ரன் ஆடிருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு அரசுத்தி பட்டு பவர் பிளே முடிஞ்சு தொடர்போது ரோகேஷ் வந்திருக்காங்க. கண்ணன் ஸ்டிக்கில் முதல் பந்து அப்டு உள்ளே வந்த பந்து முதல் பந்தே மேக்ஸிமம்ங்க. மேக்னிஃபிகன்ட் ஷாட்டுங்க. செகண்ட் மேக்னிஃபிகன்ட் ஷாட்டு இதே ஷாட்டு. எதில் பட்டுச்சு? காலில் பட்டுருக்குட்டாங்க. டாட் பால் தேர்ட் ஒன் நின்று வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணார். ஸ்லோவாக தான் போட்டாங்க. சிங்கிள் ஸ்டைக்கில் ஒன் ரன் பேட்ஸ்மேன் அமர் அவர் பிடிக்கிற முதல் பந்து நேராக உள்ளே வந்த பந்து தெளிவாக எடுத்துட்டாருங்க. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் காட்டி லாஸ்ட் மூர் இந்த ஓவரில் சுவிட்ச் ஹீட்டு பேட்டில் பட்டிருக்கு. பெரிய கேப்பு வேறாருங்க. அசோக் அங்கே ஃபீல்டர் த்ரோவும் பெட்டராக வந்திருக்கு. டீப்பு போன காரணத்தினால ரெட்டு மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஒன் பிடிக்க முடியாது. டாட் பால் மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. 39 ஆடிருக்காங்க. அசுத்தி பட்டு அடுத்த ஒரு அருண் அவருக்கான செகண்ட் ஓவர் கண்ணன் ஸ்டைக்கில் ஓய்யோ கிரீஸ் டு கிரீஸ் போட்டாங்க. செகண்ட் ஒன் ஜஸ்ட் பிஃபோர் லென்த்து நல்லாவே டர்ன் பண்ணியிருக்காரு. பால் காலில் ஹேட்ரிக் அப் டாட் பார்க்க முடியுது. போன பால் இடையே ரீபால் அந்த பால் தெருக்கி அவுட்டாருங்க. லெக் ஸ்டம்ப் அவுட் ஆஃப் த கிரவுண்டு. ஒரு நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஐயோ இந்த மேட்ச்லேயுமே ஒரு பெட்டர் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து தான் போயிருக்காரு கண்ணன். போன மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் ஸ்டைக்கில் நியூ பர்சன் குணா. இவர் பிடிக்கிற முதல் பந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டை பார்க்க முடியுது. நேராக உள்ளே வந்த பந்து எப்போல்லாம் ஓவர் பிச்சிரு பந்து காலுக்கு நேராக வருதோ பாடி லைனில் வந்தால் தலையை தாண்டி தாங்க போகுது. பேட்டில் ஆடிருக்காரு. கொஞ்சம் குத்தி பம்ப் ஆச்சு. ஆனால் தெளிவாக ஃபீல்டிங் பார்க்குறாரு சத்யா. ஒரு ரன் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47 ஸ்கோரு அரசத்தி பட்டு. நெக்ஸ்ட் ஓவர் ரோகேஷ்
குணாஸ்டேக்கில் இந்த ஒரு முதல் பால் வாங்கிட்டு முதல் பால் இருக்கு. ஐயோ ஆளை கொஞ்சம் நகர்த்திருந்தாலுமே ஸ்டிக்கில் போட்டிருக்கும். செகண்ட் பால் லோட்டாஸ், அன்ஃபார்ச்சுனேட்டுங்க நேருக்கு நேராக தான் போக பார்த்தாரு, கொஞ்சம் வளைஞ்சி வந்துருந்துச்சு. ஸ்டைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் சந்தோஷ் சூப்பர் ஒன். ஓகே சுசந்தோஷ் இங்கே இருந்துச்சு வந்து பேக் டு பேக் ரெண்டு டாட்டு. ஓ பேட்டில் பட்டிருக்கு, இது கண்டிப்பாக வெளில போயிடுமோ? ஆமாங்க, அரைக்குழியாக இருந்துச்சு. ஹாஃப் ட்ராக்கர் ஒன்று மாட்டுச்சு, டேர்ன் பண்ண பார்த்தாரு, ஒரு ஹாஃப் கட்டர் மாதிரி போட்டு லெஃப்ட் ஆம் எதிர்வையிலையுமே எது தடிச்சிருக்காரு. பேட்டில் ஆடிருக்காரு, ஸ்கொயரில் ஃபீல்டர் தெளிவாக பார்த்துருக்கானுங்க. ஃபீல்டிங் ஒரு ரன், அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, 54 ஸ்கோர். அசத்தி பட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் டாஸ் போடுறதுக்கு வினோத் வந்திருக்காங்க. முதல் பந்த் பிச்சை யூஸ் பண்ணார், ஒரு ரன் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் கார்த்தி அவர்கள் செக்கில் நேருக்கு நேராக ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு, தடுக்க முடியல. ஆனால் ஃபீல்டர் பேக்கப் வந்து தடுத்திருக்காரு. ஐயோ சூப்பர் ஃபீல்டிங், அதன காரணமாகவே சந்தோஷ் தன்னோட விக்கெட்டை ரன் அவுட் மூலமாக விட்டு போகிறாங்க. லக்ஷ்மி பெருசாக எம்பலை கீப்பர் கைக்கு வந்திருக்கு, விக்கெட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு ஓடினார் ரன் அவுட். ஃபஸ்ட் டைம் நியூ பேட்ஸ்மேன் ஜெகதீஷ் ஒரு ரன் எடுத்திருக்காங்க. வினோத் கார்த்தி ஃப்ளாட்டாக நேருக்கு நேராக மசில் டவேன்னு சொல்லலாம் இந்த பந்து, மேக்ஸிமம் போயிருக்கு. அவுட் சைட் ஆஃப்ல வந்து அவுட் சைட் ஆஃப்லேயே ப்ளே பண்ணார், பெரிய கேப்பு விரட்டி போயிடுவார். அவர் ஒருத்தரை போட்டு வச்சுருக்காங்க கவர்ஸ், எக்ஸ்ட்ரா கவர், அந்த ரீஜனாக நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அசோக் அவரை ரெண்டு எடுத்திருக்காங்க. 36 பந்தில் 67 டார்கெட்டு வாரியர்ஸ்க்கு, சேஸுக்காக வாரியர்ஸோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. நான் சைகேஷனில் அருண் இருக்காங்க, ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஜெகதீஷ். செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் ஒன் ட்ராகடான் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டர்னு சொல்லலாம், ஏன்னா ரவுண்ட் டூவில் பவுலிங் போட்டவரும் சரி பேட்டிங் ஆனவரும் சரி இவங்க ரெண்டு பேருமே மேலே தான் மேட்ச் வாங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காரு பவுலர் ஜெகதீஷ். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா பிரபா. செகண்ட் பால் இவர் பிடிக்கிற முதல் பந்து, பேட்டில் ஆடிருக்காரு, அப்பு கிட்ட தான் சொன்னாங்க ஓட ரெடியாக இருந்து கரெக்டாக அவர்டே போயிருக்கு. டாட் பால் தேர்ட் பால் டவுன் த ட்ராக் போனாங்க, யூஸ் ஆஃப் த ஃபீட்டு சிங்கிள் கிடச்சிருக்கு அமரங்க லாங் ஆஃபில். இவரோட விக்கெட் எடுக்க கண்டிப்பாக போவாங்க ஜெகதீஷ். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்காரு, குத்தி வளைஞ்சிருச்சு பட்டு பவுண்டரி போகலங்க, தடுத்துருவாங்க குணாங்க. ஆஃப் த மார்க் வித் டூ அருண் இங்கே, ஜெகதீஷ் டு அருண் இங்கே நின்றுச்சு. த விக்கெட் தே ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் இஸ் ஹியர், அருணோட விக்கெட் கிடச்சிருக்குங்க. கேம் சேஞ்சிங் ஓவர் ஜெகதீஷ் அவர் கையிலேருந்து, ரொம்ப பெரிய செட் பேக்னு சொல்லலாம் வாரியர்ஸை பொறுத்த வரைக்கும். கிடச்ச ரெண்டு விக்கெட்டுமே பெரிய விக்கெட்டாக கிடச்சிருக்கு ஜெகதீஷ் கையிலேருந்து, அருணும் ஆட்டமிலேருந்து வெளியே. டூ டவுன் பேட்ஸ் சொன்னால் சத்யா, சத்யா அப்படிங்கிற முதல் பந்து கம்ஃபர்டபுளாக ஆட உள்ள சொல்லுவேன், ஃபாஸ்ட்டாக பேட்டோட பார்த்தாரு, விலகி போனாலும் துரத்தி பிடிச்சார். ஆமர் நாளில் எடுத்துருவாங்க, பேட்டர் த்ரோ வந்திருக்கு ஒரு ரன் மட்டுமே. ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. இது வரைக்கும் ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க, அசுத்தி பட்டு ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பவர் பிளேயில் முதல் ஓவர்லேயே. செகண்ட் ஓவர் போட கண்ணா வந்துட்டார். ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, ஸ்கிட்டியாக இருந்துச்சு, பாடி அட்டாக் டாட். கண்ணா அவரை பார்க்கும்போது எனக்கு சித்தார்த் மணிமாரன் தான் ஞாபகம் வராங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் வருவார், அவர் ஃபாஸ்ட்டாக போடுவார், ஸ்கிட்டியாக போடுவார். இவர் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் போலர், ஷார்ட் ரன் அப்பு. செகண்ட் பால் இங்கேயே நின்றுச்சு, அரவிந்த் நினைக்கிறேன் அவர் பேருங்கும் போது கையில் போட்டு தெரிச்சிருக்கு, ஒரு கேட்ச் ட்ராப்பை பார்க்க முடியுது சத்யாக்கு. தேர்ட் பால் எக்ஸ்பெக்டிங் டிரைவ் லென்த், அதே தாங்க டிரைவ் லென்த்துக்கு தாங்க போட்டார், லென்த்து பிஃபோராக வச்சார் பட் அவுட் சைட் ஆஃப்லேயும் மெயின்டைன் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் அப்பு கைக்கு போயிருக்கு, ஹாஃப் ஆஃப் த விக்கெட்டில் இருக்காங்க, அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விக்கெட் கிடச்சிருக்கு, சத்யாவும் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. வாரியர்ஸ் பேக் ஃபுட்டில் இருக்காங்கன்னு சொல்லலாம், பெரிய செட் பேக்கு. ஒன் மோர் மீனிங் ஓவரில் நல்ல ஷாட்டுங்க, பிக் பண்ணிட்டாருங்க அவுட் சைட் ஆஃபில் ஃபுல் அண்ட் ஃபுல் வித்து கிடச்சிச்சு, ஃப்ளாட்டாக நேருக்கு நேராக பேட்டை விட்டாங்க பிரபா பல்லிச்சின்னு ஒரு ஆறு.
ரெண்டு ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11 வாரியர்ஸ். மூணு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஜெகதீஷ் அவருக்கான செகண்ட் ஓவர் இது. வினோட் ஸ்டேக்கில் பெருசாக எம்பள பந்து இங்கே நின்றுச்சு. டாட் பால் ஏஜ் அண்ட் கான் சூப்பர் டேக்கிங். ஃபாஸ்ட்டாக விலகிச்சு பேட்டில் பட்டு. நல்ல விக்கெட் கீப்பிங் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஜெகதீஷ்க்கு விக்கெட் கீப்பர். ஸ்டைக்கிங் நியூ பேஷன் அசோக் லோட்டாஸ். பார்த்து பார்த்து அங்கே ஏதோ பம்ப் இருந்திருக்கு, ஏதோ மேட்டில் பட்டுருச்சு. ஒரு ரன் எடுத்திருக்காங்க. குணபால் இது ரீபால் அந்த பால் ஸ்டம்ப் லைனில் த்ரூ த லைன் தூக்கியிருக்காரு. டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. கார்த்தி அங்கே ஃபீல்டர் விக்கெட் கொடுத்துருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் லோகேஷ் ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க. அக்ராஸ் ஆனாங்க. டாட் பால் லோட்டாஸ் ஃப்ளிக் பண்ணி விட்டாருங்க. மேக்ஸிமம் போயிருக்கு. இதில் ஓவரை முடிக்கிறாங்க. ஒரே டீமில் இது வரைக்கும் ஒன்றான ரெண்டு பேர் இப்போ எதிரெதிர் முனையில். பத்தொம்பது ஸ்கோரு இது வரைக்கும் 5 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த ஒரு கண்ணா அவருக்கான செகண்ட் ஓவர். அசோக் ஸ்டேக்கில் பேட்டில் டு வாட்ச் ஃபாராக இருக்கும். பேட்டுக்கே போட்டார் ஒரு ரன். செகண்ட் பால் செகண்ட் பால் டாட் தேர்ட் ஒன் லோட்டாஸ் ஃபீல்டரை விட்டு ஒயிட் ஆப்போதான்னு பார்த்தா விரட்டிடுறாரு. குணாவை தாண்டி விடமாட்டுறாருங்க. நல்ல ஃபீல்டிங் பார்க்குறாரு அவர் டீப்பில். எதிர்வெயில் எனக்குலாம் ஒன்றுமே தெரில எப்படி தான் விக்கெட் கீப்பர் பிடிச்சாரோ. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவாக போட்டார் ரெண்டு ஃபீல்டர். ஐயோ பாடியில் பட்டிருக்கு. இது வரைக்கும் பவுண்டரி போகலை. ரெண்டாக மாற்றிருக்காங்க. கர்நாடோ அசோக் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட் ஆஃபில் தெளிவாக மெயின்டைன் பண்ணார். ஆர்க்கில் விடலைங்க. அதே மாதிரி அசோக் பாட்டம் ஆஃப் த ஹேண்டலில் பிடிப்பார். லாங் லீவரில் அடிப்பார். ஃப்ளாட்டாக அடித்தாருங்க. ஈஸி பிக்கிங்காக இருக்கும்னு சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக காட்டிட்டார் அந்த ஆரை. பட் ரொம்ப ரொம்ப டஃப்னு சொல்லுவேன். பட்டதுக்கே டைமிங்கில் வெளில போயிருக்கு. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஸ்கோர் வாரியர்ஸ். 12 37 தேவையான் விக்ரம் நெக்ஸ்ட் ஓவர். ஓகே ஸ்டெக்கில் நேராக உள்ளே வந்துச்சு. ஜெகதீஷ் அங்கே ஃபீல்டர் வச்சாருங்க த்ரோ சிங்கிள் மட்டுமே. அசோக் ஸ்டெக்கில் செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால் லாங் ரீஜன் வெயிட் சைட் நோ பாலா. எஸ் வெயிட் சைட் நோ பால் கொடுத்துருக்காங்க. நல்ல டேக்கன் பட் கன்சிடர் ஆகலையே. ரெண்டு ஓடி இருக்காங்க. ஃப்ரீ கிட் பால் லோட்டாஸ் வாட்டை முட்டு ஆனால் முரட்டு ஹிட்டு. ஹைட்டான ஃபீல்டரையும் தாண்டி அடிக்கிறேன் பார்த்து அடிச்சிருக்காரு அசோக். ஷார்ட்டாக இருந்துச்சு அந்த பந்தை ஹெல்ப் பண்ணி விட்டார் ஜெகதீஷுக்கு. நல்ல வேலைன்னு பார்த்தா வேற மாதிரி ஃபீல்டிங் அது. ஒரு ரன் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல். இதுக்கு காரணம் ஒரே ரன்ல எடுத்துப்பட காரணம் ஜெகதீஷ் அவரோட ஃபீல்டிங் மட்டும்தான். ஓகே ஸ்டெக்கில் ஃபாஸ்ட்டாக போட்டாருங்க தெளிவாக போட்டாருங்க. ஐ திங்க் ஒன் மோர் ரிமைனிங் இந்த ஓவரில். ஸ்லாட்டில் மாட்டுச்சுங்க. பேட்டை விட்டார் ரோக்கி. தன்னோட பவரை காட்டியிருக்காங்க. 6 ஒன் மோர் ரிமைனிங் இந்த ஓவரில். பிச்சை யூஸ் பண்ணார் லைனுக்குள்ளே வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஓவர் சொல்லியிருக்காங்க. டாட் பால் போட்டு ஓவரை முடிக்கிறாங்க. 5 ஓவர் முடியல. 47 ஆடிருக்காங்க வாரியர்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். 6 பாலுக்கு 20 தேவை. அப்போ இந்த ஓவரை போட வந்திருக்காங்க. முக்கியமான ஆடல முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு ஐ திங்க் பாடியில். டாட் பால் செகண்ட் பால் சூப்பர் டெலிவரி லென்த்தில் வச்சாரு. பேசியே கொடுக்காம போட்டாங்க. தேர்ட் பால் இதுவும் டாட்டுங்க. கோல்டன் ஹேட்ரிக் ஆஃப் டாட்னு சொல்லலாம். ஸோ ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. அந்த எண்ணில் அசோக் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாங்க. ஓர்த்து ஒன் ஆளே இல்லாத பக்கம் தட்டினார். ரோட்டுக்கு பேர் இல்லை. லாஸ்ட் மோர் நல்லா விட்டன் பண்ணி எல்லாம் எடுத்திருக்காரு. ஓவர் பிச்சில் பண்ணி டாட் பால் ஆக்சுவலாக கட் பண்ணிட்டேன். ஒரு ரெண்டை திருடி ஓடிட்டாங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் தமிழ் லாஸ்ட் பால் ஆஃப் த டே லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். சூப்பர் டெலிவரிங்க. டிஃபெண்ட் பண்ணி கொடுத்து இந்த குவார்டர் ஃபைனலில் அர்ஷுதி பட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப் அகேன்ஸ்ட் வாரியர்ஸ் ஃபர்ஸ்ட் டீமாக ப்ரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகிருக்காங்க. அர்ஷுதி பட்டு குவார்டர் ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச். அப்பவும் அர்ஷுதி பட்டு டீம் வழங்குபவர் ராஜேஷ் மோடி மெடிக்கல்